பிஎம்சி தியானிகளுக்கு வணக்கம். நாம் இன்று நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சியின் 50வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்று நாம் சைவ உணவின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம்முடன் நமது மூத்த ஆசான் வித்வாரிஷ்டா கிரிஜாராஜன் மேடம் அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடன் இணைந்து கேள்வி கேட்பதற்காக சென்னை அயனாவரத்தை சார்ந்த திருமதி குமாரி மேடம் அவர்கள் வந்துள்ளார்கள். வணக்கம் மேடம். வணக்கம் கிரிஜா மேடம். வணக்கம். வணக்கம் சூர்யா. வணக்கம் குமாரி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். தியானிகள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்கள். கிரிஜா மேடம் ரொம்ப ரொம்ப வணக்கம் மேடம். இன்றைய நேருக்கு நேர் ப்ரோக்ராமை நாம முதல் குவஸ்டின் நான் கேட்டிருக்கேன் மேடம். உலக வெப்ப மயமாதலுக்கு அசைவ உணவும் காரணம் என்று கூறுவது பற்றி நீங்க என்ன கூறுவீர்கள் மேடம்? அது கரெக்ட் தான். ஏன்னா அந்த நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க, இதுல வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி அந்த நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி உலகம் வெப்பமயம் மாறதுக்கு ஒரு காரணம் அசைவ உணவு சாப்பிடுது. ஏன்னா அசைவ உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதோடைய கழிவு எப்படியும் இருக்கும், அவ்வளவு எலும்பும் வந்து உபயோகப்படுத்துறது இல்லை. அந்த எலும்புகள் அதுக்கப்புறம் ஒரு பாருங்களா, 1 கோடி இளைஞனத்தை வந்து 1 நாளைக்கு கொல்லறாங்களாம் உலகம் முழுவதும் சாப்பிடறதுக்காக. சோ எத்தனை எலும்பு சேரும் இல்லையா, அந்த எலும்பெல்லாம் வந்து சிலவங்க எரிப்பாங்க, சிலவங்க புதைப்பாங்க, சில பேர் எரிப்பாங்க. அப்படி எரிச்சு ஆகும்போது என்ன ஆயிடும்னாக்கா அது வந்து காத்துல போய் அது வெப்பமாகத்தானே செய்யும். அதே மாதிரி தோல் அதோடைய மற்ற பாகங்கள் எல்லாம் வந்து வச்சிருக்க முடியாது, நாரி போயிடும். அதனால ஒதுக்கிறதுக்கும் இடம் இருக்காது. அதனால எல்லாத்தையும் எரிச்சு விட்டுடுவாங்க. எரிக்கும் போது கண்டிப்பா வந்து அதோடைய அந்த வெப்பம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்ப அது வந்து என்ன ஆயிடும்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வெப்பநிலை உண்டு. மரங்கள்லாம் எரிஞ்சா கூட அவ்வளவு வெப்பம் கிடையாது, ஏன்னா அதுல வந்து ஏற்கனவே தண்ணீர் இருக்கும். ஆனா அந்த விலங்கினத்தோட உடல் பாகங்கள்ல வந்து தண்ணீர் அவ்வளவு தூரம் இருக்காது, இது தாவரங்கள் அவ்வளவுக்கு இருக்காது. சோ அதனால என்ன ஆயிடும்னாக்கா நிறைய வெப்பம் அதுல ஜாஸ்தியா உண்டாகும். தண்ணீர் பகுதி கம்மியா இருக்கிறதுனால வெப்பம், அந்த தீயோட வெப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து இந்த உலகத்தையே வெப்பமயமாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க புஸ்தகம் எழுதியிருக்காங்க. நீங்க வேணா ரெஃபரன்ஸ்க்கு எல்லாருமே மா சிங்ஹாய் அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு த கீ ஃபார் இம்மிடியட் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. புக் இல்ல, அவங்க பல இடத்துல வந்து கொடுத்த லெக்சர்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு புஸ்தகமா போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அந்த புஸ்தகம், எல்லாரும் படிக்க வேண்டியது. அதுல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து முக்கியமா அந்த சைவ உணவின் மகத்துவத்தை ரொம்ப அற்புதமா அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் யூஎன்ல கூட அவங்க அந்த அம்மா வந்து நிறைய லெக்சர் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வியட்நாமிஸ் புத்திஸ்ட் மாங்க், இப்ப வந்து லண்டன்ல இருக்காங்க. அவங்க கண்ட்ரியை விட்டு போயிட்டாங்க, அவங்கள எக்ஸ்பேட்ரியேட் பண்ணிட்டாங்க, வெளியாக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க லண்டன்ல இங்கிலாண்ட்ல வந்து சரணம் புகுந்து அங்க போயிருக்காங்க. ரொம்ப கிரேட் லேடி, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப என்லைட்டன் மாஸ்டர் அவங்க. இப்ப வந்து ஒரு 85 அப்படி வயசு இருக்கலாம் நினைக்கிறேன், 85-86 வயசு இருக்கலாம். ரொம்ப கிரேட் மகான். அவங்க அந்த புஸ்தகத்தை எல்லாரும் படிச்சே ஆகணும். அதை வந்து நான் தமிழாக்கம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆவலா ஆரம்ப காலத்துல அப்படி நினைச்சு புஸ்தகத்தை இது கூகுள்ல போய் பார்க்கலாம், அவங்களோட புஸ்தகம் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுல இருந்ததுனாக்கா நம்ம வந்து எடுத்து தமிழாக்கம் பண்ணலாம்னு பார்த்தாக்கா 36 மொழிகள்லாம் வந்து ஏற்கனவே அதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க, அதுல தமிழும் ஒண்ணு. ஸோ தமிழே இருக்கு எல்லாமே. ஸோ நம்ம படிச்சு பார்க்கலாம், எல்லாரும் படிக்க வேண்டிய புஸ்தகம். முக்கியமா வந்து நம்முடைய பிஎம்சி தியானிகள் எல்லாருமே இந்த புஸ்தகத்தை படிக்கணும். மா சின்ஹாய், சிங்ஹாய், எம்ஏ மா சிங் சிஹெச்ஐஎன்ஜி ஹெச்ஏஐ அப்படிங்கிற பேர்ல போட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த புஸ்தகம் கீ ஃபார் இம்மிடியட் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை படிச்சாலே எல்லா புள்ளி விவரங்களும் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை படிச்சாக்கா எல்லாருமே சைவ உணவர்களாக மாறிடுவாங்க, அவ்வளோ அற்புதமா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அமெரிக்கன் ஒரு டாக்டரே வந்து த பேலன்ஸ்டு டயட் ஃபார் கம்ப்ளீட் டயட் பேலன்ஸ் டயட் அப்படின்னு தெரியல ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதை பத்தி கூட இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த கழிவுப் பொருட்கள் எல்லாம் எரிக்கப்படுவதுனால நிறைய வெப்பம் ஜாஸ்தியாருதுங்கிறது அதுல எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து அசைவ உணவை கம்மி பண்ணினா, அசைவ உணவினர்கள் வந்து சைவ உணவினர்களாக மாறினா ஒரு
இன்டைரக்ட் வேலை, அதாவது சுத்தி வளைச்சு ஒரு எதுக்கு வருவாங்கனாக்கா அவங்க வந்து வெப்பமயமாக்குவதை தடுக்கலாம். உலகத்துல இந்த பூமியை வந்து ரொம்ப வெப்பமயமாவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப குளிர் பிரதேசமாகவும் ஆயிடக்கூடாது. நம்மளுக்கு மிதமான ஒரு கிளைமேட் வேணும் இல்லை நம்ம உயிர் வாழறதுக்காக. மனித இனம், விலங்கினம் மற்றும் மற்ற இனங்கள் எல்லாம் இங்க உயிர் வாழறதுக்காக ஏற்ற ஒரு சீதோஷ்ண நிலை இருந்தா தானே சரியா இருக்கும். அது அதிகமா வெப்பமயமாக்க கூடாது. அது வந்து வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ அதனால வந்து மாற்றங்கள்னாக்கா நல்ல சரியான வெப்பநிலை இருக்கும். இல்லைன்னா அதிகப்படியான வெப்பநிலை ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்கா நீராவி இந்த ஆர்டிக் அண்டார்டிக்ல இருக்கிற அந்த ஐஸ், அந்த அங்கெல்லாம் ஒரே பனி தானே இருக்கும், ஒரே ஐஸ் கட்டியா இருக்கும்ல, அந்த ஐஸ் எல்லாம் உருகி இப்போ உருகிட்டே வருதான். உருகிட்டே வந்து வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கடல் நீர்மட்டம் ஜாஸ்தி ஆகி அதனால வந்து என்ன ஆயிடுதுனாக்கா அது அதெல்லாம் நீராவி ஆகி ரொம்ப பயங்கரமான மழை. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பெஞ்சா கூட ஒரு மாசம் பெஞ்சதோட எஃபெக்டா அத்தனை நீர் தேக்கம் பாக்குறோம் இல்ல. இப்போ திடீர்னு அந்த மாற்றத்தை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அதனால அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து உலகத்துல வாழக்கூடிய ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையெல்லாம் வரக்கூடிய சமாச்சாரம் அது. அதனாலயாவது அதை நினைச்சாவது எல்லாரும் சைவ உணவினர்களாக மாற வேண்டும் அப்படின்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த அன்பர்களுக்கு எல்லாம், அசைவ உணவு சாப்பிடும் அன்பர்களுக்கு தான் நான் என்னுடைய வேண்டுகோள். அது நம்ம பிஎஸ்எஸ் மூமெண்டோட வேண்டுகோள், அது பத்ரிஜியின் வேண்டுகோள், அது எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸின் வேண்டுகோள். வெப்பமயமாதலுக்கு என்றாலும் பொல்யூஷன் என்றாலும் ஒரே அர்த்தம் தானம்மா? இல்ல இல்ல, பொல்யூஷன் வேறு, வெப்பமயமாது வெப்பமே சூடு ஜாஸ்தியா இருக்கு. வெப்பம்னாலே சூடுன்னு அர்த்தம். இந்த மாதிரி மிருகங்களோட சரீர உடல்களை இந்த மாதிரி எரிக்கிறதுனால அதனுடைய வாசனை இதெல்லாமே காற்று ஆகாயத்துக்குள்ள போகும்போது அதெல்லாம் பொல்யூஷன் ஆக மாறாதா? அதெல்லாம் மாறிடும். அதெல்லாம் வந்து காற்றுல வந்து எல்லாமே அது இதை சரியா போயிடும். ஆனா வந்து அதோடைய கழிவுப் பொருள் ஏற எக்கச்சக்கமான கழிவுப் பொருள் எல்லாம் வருது. அதை வந்து அதை எரிக்கும் போது அதுல சூடு ஜாஸ்தியா இருக்கும். சூடு ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா வெப்பமயம் ஆயிடுது. வெப்பம்னாக்க சூடுன்னு. ரொம்ப நல்ல பதில் சொன்னீங்க மேடம், எக்ஸலன்ட் மேடம், தேங்க்யூ மேடம். ஆக்சுவலா எல்லாருமே வந்து குளோபல் வார்மிங், கார்பன் பயன்பாடையும், மரங்கள் நடணும் இதெல்லாம் பேசுறாங்க. ஆனா கூடவே வந்து அசைவ உணவினாலையும் இந்த உலக வெப்பமயமாதல்ன்ற இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்க எல்லாருமே வந்து அதற்காக பாடுபடுவாங்க இல்லையா மேடம்? ஆமா கண்டிப்பா. அதாவது அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்குது அது ஒரு சிறு பகுதி தான், அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அப்படின்னு, அதனால விளையக்கூடிய விளைவுகள் அது வந்து கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி இருக்கிற கார்பன் எமிஷன் அதெல்லாம் தான் ஜாஸ்தி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் ஜாஸ்தி வெப்பம் ஆகுது அப்படிங்கறத அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதுனால அப்படி பேசுறாங்க. ஸோ அதனால அதுவும் இல்லாம அவங்க நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து அசைவ உணவினர்களாகவும் இருக்கலாம். ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபுட்டை மாத்திக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது இல்லையா, அதனால கூட அப்படி சொல்லுவாங்க. என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு மிருகத்தை கொல்லும் போது அது வெளிப்படுத்தும் வலியும் அதன் பய உணர்வுமே அந்த இடத்தையே சுற்றி கொண்டு இருப்பதாக சொல்றாங்களே மேடம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, ஒரு மிருகத்தை கொல்லும் போது அதுக்கு ஏற்படும் வலி, அது வந்து பயம், இதெல்லாம் வந்து இயற்கை, எல்லாருக்கும் இருக்கும். ஒரு எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த பயம், அந்த ஒரு வலி எல்லாம் எல்லாருக்கும் இருக்கும். கொல்லும் போது அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதனால மாத்திரம் இல்லை, அது வந்து அந்த மாதிரி ஒரு அதோடைய ஒரு காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வாழும் உரிமை இருக்கு. அந்த ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கூட உரிமை இருக்கு. அது இந்த இத்தனை காலம் அவன் ஒருத்தன் வாழணும் அப்படிங்கிறது வந்து திட்டமிட்டு தான் வரும் நம்ம. ஸோ இதெல்லாம் திட்டம் போட்டிருக்கு. அதே மாதிரி வந்து இளைஞனத்துக்கும் இவ்வளவு காலம் இந்த ஆடு இத்தனை காலம் வாழணும் அப்படின்னு ஒரு வரை இருக்கு இல்லையா. அது இயற்கையா அது மரணிக்கணும். அது இல்லாம நம்ம வந்து செயற்கையா முன்கூட்டியே அதை கொண்டுடுறதுனால என்ன ஆயிடுதுனாக்கா அது அதோடைய ஆத்மா வந்து எங்கேயும் போய் சேர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து குரூப் கான்சியஸ்னஸ், அதாவது உணர்வு நிலைங்கிறது கூட்டு ஒரு உணர்வு நிலை தான். ஸோ நிறைய ஆடுகளுடைய உணர்வு நிலை சேர்ந்தாதான் ஒரு உணர்வு ஒரு ஒரு உணர்வு நிலையா அவங்களோட மாறும். அப்படி இருக்கும், மாறும் இல்லை அப்படிதான் இருக்கு. அந்த ஒரு ஒரு உணர்வு நிலையிலேருந்து தான் அது பல ஆடுகளாக பிரிஞ்சு அதை இயக்குது அந்த உணர்வு நிலை, புரியுது இல்லையா, அந்த கான்சியஸ்னஸ். ஸோ அதனால என்ன ஆயிடுதுன்னா அந்த குரூப் கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க என்ன, அந்த குரூப் கான்சியஸ்னஸ் அந்த ஒரு ஒரு லீடர்
அல்லது ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும், தட் இஸ் ஹையர். அப்ப வந்து பாக்கி எல்லாத்தையும் சேர்த்தணும், அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். ஸோ அந்த அந்த ஜீவன் என்ன செய்யும், அந்த ஜீவாத்மா என்ன செய்யும், அது வந்து அந்த ஊர்ல அந்த எந்த ஊர்ல அது கொல்லப்பட்டிருக்கோ அந்த ஊர்லயே மேல எங்கேயாவது தொங்கிட்டு இருக்கும். அதாவது திருசங்கு சொர்க்கம் சொல்றாங்களே, மேலேயும் போக முடியாது. ஏன்னா குரூப்ல எல்லாரும் வந்து சேர்ந்தாதான் அவங்க போக முடியும். இல்லது அவங்களுக்கு வந்து தனியா இயற்கையா மரணிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அதுக்கு உள்ள ஏற்பாடுகள் எல்லாம் உண்டு. சோ அதனால அந்த மாதிரி இல்லாம வந்து செயற்கையா முன்கூட்டியே மனிதன் கொல்லும் போது அப்ப வந்து அவங்களுக்கு ரொம்பவும் சங்கடம் ஏற்படும். அதனால வந்து சனி சாட்டின் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. அதாவது உலகத்திலேயே ரொம்பவும் நிறைய இளைஞனத்தை கொண்டு சாப்பிடக்கூடிய இடம்னு அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னாக்கா சிகாகோ நகரத்துல அப்படின்னு சொல்லி அமெரிக்கால. சோ அந்த இடத்துல வந்து அந்த அவருக்கு வந்து மூன்றாம் கண் நல்ல தெரியறதுனால அவர் நல்ல ஆக்டிவ் பண்ணிருக்கிறதுனால அவருக்கு வந்து அதை தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்றாரு அந்த உள்ள அந்த நகரத்தின் மேலெல்லாம் அந்த இது வான வெளியில அந்த வெட்ட வெளியில வந்து நிறைய இந்த மாதிரி கொல்லப்பட்ட விலங்கினங்களின் ஆத்மாக்கள் வந்து பரிதாபமா நின்னுட்டு இருக்கு. ஏன்னா எங்கேயும் போக தெரியல, இங்க இதுக்கும் பூமிக்கும் வர முடியாது, உடல் இல்லை, அவன் வேற எங்கேயாவது போகவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எப்படி எங்க போகணும் என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவங்களுடைய அந்த லீடர் வந்தாதான் எல்லாருமே சேர்த்து எல்லாருமே சேர்ந்து போவாங்க போக வேண்டிய இடத்துக்கு. ஆனா வந்து அப்படி இல்லாம அவங்க ரொம்ப பரிதவிச்சு அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த இடத்துல அப்படி நிறைய கூட்டம் சேரும்போது அங்க வந்து பலதரப்பட்ட கெட்ட சமாச்சாரங்கள்லாம் நடக்கிறது, சீதோஷ்ண நிலை வந்து ரொம்ப மோசமா போறது, இப்படிப்பட்ட பல சமாச்சாரங்கள் அங்க இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் எட்டி பார்த்தோம்னா நிறைய மனநிலை நோயாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி மனநிலை சீர்கெட்டு போன அந்த மாதிரி நோயாளிகள், மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அந்த அதுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தோம்னா அங்க வந்து அமைதி இருக்காது. ஏன்னா இவங்க மேல இருக்கும் அந்த ஜீவாத்மாக்கள், இந்த விலங்கினத்தின் ஜீவாத்மாக்கள் எல்லாம் பரிதவிச்சிட்டு இருக்கும்போது அந்த அலைகள் எல்லாம் வந்து இவங்களை தாக்கும் இல்லையா, அதனால இவங்க வந்து நிம்மதியா இருக்க முடியாது. அதுதான் அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அனிமல்ஸ் எல்லாம் நம்ம குறுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து கட்ஷாட் பண்ணிடுறோம், அதை சுருக்கிடுறோம். அந்த மாதிரி செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வாழறதுக்கு சுதந்திரம் இருக்கு. அதனால இயற்கையா வந்தவங்க இயற்கையா தான் போகணும். இயற்கையா அவங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த மாமிசத்து வேணா எடுத்து சாப்பிட்டுக்கங்களேன், ஏன் முன்கூட்டியே அவங்கள கொல்லுறீங்கன்னு நல்லா கேட்டுருக்காரு. ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னாக்கா குரூப் கான்சியஸோட மிருகங்கள் இருக்கிறது, அது மேலேயே வந்து தவிச்சிட்டு நிற்கும் மற்ற எல்லா மிருகங்களும் வரணும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா யாரும் கொல்ல மாட்டாங்க. மற்ற பிராணிகளின் ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒட்டுக்க சேர்ந்துதான் போக முடியும் அவங்களுக்கு. அவங்களுடைய சிஸ்டமே வேற மாதிரி, நம்மள மாதிரி தனித்தனி ஜீவாத்மாக்கள் கிடையாது. நாம சுதந்திர பறவைகள், அவங்க அப்படி இன்னும் ஆகலையே. நாமளும் அந்த விலங்கினமா இருந்துதானே வந்திருக்கோம். நம்மள யாராவது கொண்டு இருப்பாங்க, நாமளும் அப்படி பெருந்து வச்சு நின்றுட்டு இருந்திருக்கோம், எப்படி இருந்திருக்கோம் நம்மளுக்கு இல்லையா? அதை திருப்பி அவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை இன்னொருத்தருக்கு ஏற்படுத்தலாமா? நாம செய்யக்கூடாது இல்லையா? இப்படி விலங்குகளை கொல்லும் போது அதன் பிரதிபலிப்பு இந்த உலகத்தையும் பிரதிபலிக்கிறது. அதாவது அதை கொல்லும் போது அது ஏற்படுத்துகிற அந்த வலி, பய உணர்வு, இதெல்லாமே வந்து இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்துல இருக்கிற அமைதியின்மை, இது எல்லாமே சுட்டி காட்டுதா மேடம்? கண்டிப்பா. ஏன்னா அதோடைய அந்த தாக்கம், அந்த அலைகள் வந்து நம்மள தாக்கத்தான் செய்யும். அது ஒண்ணும் சும்மா இருக்காது. எந்த ஒரு சின்ன கல்லை நீங்க தெளிந்த நீர்ல, ஒரு ஓடையில தண்ணி நீர் இருக்குல்ல, ஒரு குளத்துல நீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி இருக்கு, அதுல வந்து சின்ன ஒரு கல்லை எடுத்து அதுல போட்டு பாருங்க, வட்ட வட்டமா அதோடைய அந்த அலைகள் அப்படியே போறது, கடைசியில அந்த குளத்துடைய கரை வரைக்கும் போறதை நம்ம பார்க்க தானே செய்யறோம். அதே மாதிரிதான் எந்த ஒரு சிறு அலைகள் கூட அந்த பயம் அல்லது ஒரு வெறுப்புணர்ச்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மிருகங்களுக்கும் ஏற்படுமே, அதெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பா வந்து மனித குலத்தை தாக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தாக்கிட்டு தான் இருக்கு. அதனாலதான் மனித குலம் இவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கு. திருப்பி திருப்பி வன்முறையில இறங்கறதுக்கும், இன்னும் நிறைய கெடுதல்கள் மற்றவங்களுக்கு செய்யறதுக்கெல்லாம் தூண்ட வைக்கும் அதெல்லாம். ஸோ அதனால வந்து அதெல்லாம் நிறுத்தணும். இந்த வெஜிடேரியன் ஆனாலே வந்து பல சமூக அநீதிகள்னு நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோமே, அதெல்லாம் நின்று போயிடும். நிறைய இடத்துல தியானம் வந்தாலே போதும், தியானத்துல என்ன ஆயிடுதுன்னா மன அமைதி ஏற்பட்டு இந்த மாதிரி அசைவ உணவை விடுத்து சைவ உணவினர்கள் மாறிடுறாங்க. மாறினதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில வந்து அமைதி 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 தான் இருக்கு.
அது அப்படியே ஆயிடு. அந்த அப்படி கொஞ்சம் பேர் ஒரு வீதியில இருக்கிற அத்தனை வீட்லயும் தியானம் இருக்கு. அதுல வந்து எல்லாம் அசைவ உணவினர்கள் எல்லாம் சைவ உணவினர்கள் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த நிம்மதி தான் இருக்கு அப்படின்னாக்க, அப்ப என்ன ஆகும்னாக்கா அந்த அந்த பகுதியே அமைதி பகுதி ஆயிடும். இப்படிதான் வந்து நிறைய தியானத்தினால நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பா செலப்பான அசைவ உணவு விட்டுடுறாங்க தியானம் வந்ததுக்கு, தியானத்துல வந்ததுக்கு அப்புறம். அது அதுடைய கெடுதல்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, உலகத்துக்கே நம்ம கெடுதலை உண்டாக்குறோம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டாக்கா ஒருத்தரும் வந்து அசைவ உணவை சாப்பிடவே மாட்டாங்க. மத்தவங்களுக்கும் இதை உண்டாக்குறோம் கண்டிப்பா. அந்த பிராணிகளின் அந்த அலை என்ன அலைகள், அவங்களுக்கு இருக்கிற சோகம், அவங்களுக்கு இருக்கிற பயம், அதெல்லாம் வந்து வெளியில வராதா என்ன? கண்டிப்பா அது வரும், வந்து எல்லாருக்கும் அது தாக்கும். இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து சொல்லுவாங்க, ஒரு வீட்டுல வந்து நிறைய புஸ்தகங்கள்ல நான் கூட படிச்சிருக்கேன், நிறைய வீடுகள்ல வந்து சண்டை சச்சரவுகள் ஜாஸ்தியா இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த அந்த அது வந்து அந்த சின்ன குழந்தைங்களை தான் ரொம்ப தாக்கும். ஏன்னா அந்த பச்சிலாம் குழந்தைங்க அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கும், அந்த எனர்ஜி எல்லாம் கொடுத்து பார்ப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள சரி போகாது, அந்த எனர்ஜி எடுத்துக்கவே தெரியாது, வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களுடைய அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த சமரசமான போக்கு இல்லாத ஒரு சண்டை சச்சரவோட இருக்கிற அந்த நிலை வந்து அந்த குழந்தைகளை ரொம்ப தாக்கும். அதனாலயே நிறைய குழந்தைகள் வந்து உடல் அளவுல மன அளவுல பாதிக்கப்பட்டு, அது அதுவும் வந்து அந்த ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வயசு வரைக்கும் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு மாறிடுவாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வைப்ரேஷன் சரியில்லைங்கிறது அது காட்டு. அதே வீட்டுக்குள்ள இருக்கதான் வெளியிலயும் இருக்கும், வேற என்ன இருக்கும்? அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இயற்கை அன்னையே நம்ம பாதிக்கிறோம், பாதிப்பு உண்டாக்குறோம். அதனால அது இப்படி செய்யாம நம்ம சைவ உணர்வுகளாக மாறிட்டாக்கா நிறைய விதத்துல வந்து நன்மைகள் தான் நமக்கும் உலகத்துக்கும் உண்டாகும். இந்த பதில் வந்து பலருக்கும் எல்லாம் உலக அமைதியை நிறைய பேர் விரும்பிட்டு இருக்கப்பா இருக்கிறாங்க, அது கேள்விப்படுறோம். ஆனா இந்த மாதிரி அசைவ உணவுனால இவ்வளவு மாற்றங்கள் இருக்குமா அப்படின்றது அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் மேடம். இப்ப இந்த விலங்குகளை நாம எல்லாம் கொல்லும் போது அதனுடைய பயமும் துடிப்பும் நம்மையும் பாதிக்குமா மேடம்? ஆமா கண்டிப்பா, அதுதான் போன கேள்வியும் கேட்டாங்க இல்லையா சூர்யா மேடம், அதேதான். அது நமக்கு பாதிக்குமான்னு கேக்கல, அவங்க வெளி தோட்டத்துல அதனுடைய ஒரு சிங்கிள் பர்சனுக்கு அதனுடைய துடிப்பு பயம் என்றது நம்ம மேல அது காட்டுமா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். உலகத்துக்கே அதோடைய யாரோ இது பண்ணா கூட மத்தவங்களையெல்லாம் பாதிக்கும். அது யாரோ சாப்பிட்டா அந்த பயம் எல்லாம் வெளியில அந்த அலைகளா போகும்னு சொன்னேனே அது பாதிக்கும். அவங்களே சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த மாமசத்துல அந்த பய உணர்ச்சி, அந்த ஒரு இது துடிதுடிப்பாங்க இல்லையா, அந்த இது அந்த பரிதவிப்பு, அது அதெல்லாம் அந்த வெறுப்பு, அந்த கோபம், அதெல்லாமே அடங்கி இருக்கும். எல்லாம் வேண்டாத தாழ்வான உணர்ச்சிகள் எல்லாமே அந்த மாமசத்துல இருக்கும். அது எவ்வளவு சமைச்சாலும் அந்த உணர்ச்சிகள் போகாது. ஏன்னா அந்த உணர்ச்சிகளை கண்ணில் பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ அது கண்ணுக்கு தெரியாம நம்ம சாப்பிட்டுடுவோம். சாப்பிடும்போது என்ன ஆயிடுது, நமக்குள்ள போய் அது ஐக்கியம் ஆயிடுது அந்த உணர்ச்சிகள் எல்லாம். அது எப்போ எந்த சமயத்துல வெளிவரும், எப்போ எப்போ உகந்த நேரத்தை பார்த்துட்டு அது வெளியில வரும். வெளியில வரும்போது நமக்கும் பிறருக்கும் நிறைய தீமைகள் வரும். அதனாலேயே மனசு வந்து இது சரியா தியானம் பண்றது கூட வராது, அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கு, எல்லாருக்கும், உலகத்துல இருக்கும், அண்டைய வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு, மற்ற உலகத்துக்கே அது இருக்கும், அந்த தாக்கம் இருக்கும். கொஞ்சம் சிறிது அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். சாப்பிடாதவங்களுக்கு சைவ உணவினர்களாக இருந்தாக்க தியானிகளாகவும் இருந்துட்டு அவங்க மேல இருக்கிற தாக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அசைவ உணவு சாப்பிடுறவங்க மேல இருக்கிற தாக்கம் வந்து அந்த பிராணிகள்னால அவங்க அவங்களுக்குள்ள அந்த வெறுப்புணர்ச்சி, இந்த பயம், கோபம், இந்த மாதிரி இருக்கிறத உணர்ச்சிகள்லாம், தாழ்வான உணர்ச்சிகள்லாம் அவங்க பேர்ல அந்த அதோடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ அந்த சைவ உணர்வுகளாக மாறிட்டாக்கா அந்த தாக்கம் எல்லாம் கம்மியா இருக்கும். இப்ப நிறைய நம்ம நாட்டுல எத்தனையோ சித்தர்கள், மகான்கள் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே ஒரு சைவ உணவை பற்றுவே ரொம்ப ஒரு அத்தாரிட்டியா இதுதான் சாப்பிடணும் என்று சொல்றாங்க இல்லையா, அது எதற்காக மேடம்? ஆமா, சாப்பாடு தானே நம்மளுடைய முக்கியமான சமாச்சாரம் இல்லையா. வாட் யூ ஈட் இஸ் வாட் யூ ஆர், நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் நீங்க. சோ அதனால வந்து சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால ஏன்னா அந்த நம்முடைய உணர்ச்சிகள், உணர்வுகள், நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய அறிவு எல்லாத்துக்குமே அந்த சாப்பாடு தானே ஆதாரம்.
சோ அப்படி இருக்கும்போது அந்த சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. தர்மமான சாப்பாடு, புண்ணியமான சாப்பாடு, அதுதானே சாப்பிடணும். புண்ணிய ஆகாரம் தான் சாப்பிடணும். சோ அதனால இப்ப பாவத்தை உண்டு பண்ண சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு அதனாலதான் மகான்கள் எல்லாம் வலியுறுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா திருவள்ளுவர், வள்ளலார் போன்ற பெரும் மகான்கள்லாம், திருமூலர் கூட, எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, அசைவ உணவை விடுத்து சைவ உணவினர்களாக எல்லாரும் மாறிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். எல்லாரும் புரிஞ்சுக்கும்படியாக 10 பாட்டுல ரொம்ப அழகா எழுதியிருக்காரு புலால் மறுத்தல்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அதை வந்து தமிழ் மக்கள் எல்லாரும் படிச்சு அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றாங்கனாக்கா, நம்மளுடைய நாம இப்ப ஆகாரம் சாப்பிடுறோம், சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுது, அந்த சின்ன குழந்தை எடுத்துங்க, இப்ப அது வந்து அம்மா கிட்ட பால் குடிக்குது, எப்படி அது தனியா வளருது, அது கொஞ்சம் கொஞ்சம் ஆனா வெயிட் பாக்குறோம்ல, 3 மாசத்துல இத்தனை வெயிட்டு, ஓஹோ 6 மாசத்துல இவ்வளவு வெயிட்டு, ஓ அப்படின்னு சாட் வச்சிருக்காங்க டாக்டர். அதே மாதிரி அந்த குழந்தை வளர்ந்தா தானே நம்மளுக்கு நிம்மதியா இருக்கு இல்லையா, வளரவும் செய்யுது இல்லையா, அது அது கரெக்டா அந்த போஷாக்கு அதுல இருக்கு. சோ அதனால அது ஒண்ணும் மாத்திரம் இல்லை, அதுல வந்து அந்த அம்மாவுடைய அன்பு, பாசம், பரிவு, அதோடைய அம்மாவுடைய அந்த தியாகம், அதெல்லாம் கலந்து இருக்கு அந்த பால். அப்ப என்ன ஆயிடும்னாக்கா, அந்த குழந்தைக்கு அதெல்லாம் கிடைக்கும் போது அதுதான் அதுக்கு வந்து சமாதானமா வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. சோ அத அதோடைய மனதும் அது மாதிரி வளரும். அதோடைய பாருங்களேன், சில குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா பார்க்கவே மாட்டாங்க, பால் சரியா கொடுக்க மாட்டாங்க, சரியா சாப்பிடாது, இல்லப்பா ஒரு மாதிரி வெறுப்போட, ஐயோ இப்படி பறந்து தொலைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெறுப்போட அந்த பால் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் அது வந்து அந்த வெறுப்பு தானே அதுக்கு வரும் இல்லையா, அது வந்து இன்னும் அழ ஆரம்பிக்கும், நிறைய அழுக்கும் சில குழந்தைங்கள்லாம். சோ அழகத்துக்கு பல காரணங்கள் இருந்தா கூட இதுவும் ஒரு காரணம் தான். சோ அதனால நம்ம சாப்பிடற சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம், சின்ன குழந்தைங்களோட வளர்ச்சியிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால வந்து அவங்களுடைய அந்த பிஹேவியர் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அம்மா வந்து அன்போட பால் ஊட்டும் போது அதோடைய குணாதிசயங்களே வேற மாதிரி இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் ஆகாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம குணாதிசயங்களை, நம்ம உணர்ச்சிகளை எல்லாத்துக்கும் காரணம் வந்து மனத்துல வந்து பல பயம், பீதி, இன்னும் வெறுப்பு, பொறாமை, இன்னும் நிறைய கீழான கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மனதுல வந்து தேங்கி நிக்கிறதுக்கு காரணமே நம்ம வந்து ஆகாரம் சரியில்லைங்கிறது தான். அதை தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம என்ன, சரி தியானிகளுக்கு சைவ உணவினர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட வருதே அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஆமா, எண்ணங்கள் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஏன்னாக்கா நான் சொன்னேன்னு ஏற்கனவே, இந்த பிராணிகளை எல்லாம் கொல்லும் போது அவங்க வந்து திருசங்கு சொர்க்கம் மாதிரி எங்கேயும் நின்றுட்டு இருப்பாங்க, அவங்களுடைய ஜீவாத்மா அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் வர முடியாது, பரிதவிச்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த பரிதவிப்பு, அந்த கஷ்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அலைகளா நம்மையும் தாக்கும். அதனாலதான் அந்த கெட்ட எண்ணங்களா உருமாறி அந்த அந்த எனர்ஜியானது உருமாறி நமக்கு கூட வருது. சோ ஆனா வந்து தியானிகள் சைவ உணவினர்களை அதை பிரிச்சு தெரிஞ்சுக்குவாங்க, இது நம்மளோடது இல்லை, நம்மளோடது இல்லை, இது நான் இது வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்க தெரியும் நம்மளுக்கு. எப்படி நம்ம வந்து ஏர் ஃபில்டர், வாட்டர் ஃபில்டர் வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம்ல நல்ல தண்ணியை, அந்த மாதிரி நாம எடுத்துக்க தெரியும். அதனால நாம வந்து தப்பிச்சோம். இல்லைனாக்கா தியானிகள் இல்லாட்டாக்கா அது கொஞ்சம் கஷ்டம்தான், பிரிச்சு தெரியவே தெரியாது. அதனால அந்த கெட்ட எண்ணங்களை எல்லாம் வாங்கி வச்சுட்டு ரொம்பவும் அவங்களும் சிரமப்படுவாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து ஆகாரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறது எல்லா மனுஷங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்துதான் எல்லாமே நம்ம வளருது, நம்ம உருவாருது, எல்லாமே அதுலேருந்து தான், நம்ம மனதில் இருக்கும் அனைத்து சமாச்சாரங்களும் அதுலேருந்து தான் வருதுங்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப அருமையாக பதில் கூறினீர்கள் அம்மா, ரொம்ப நன்றி மேடம். இந்த பாவ வினை பயன்கள் என்பது எப்படி தாக்கும், இப்போ நிறைய பேர் பாக்குறோம் அசைவ உணவு உண்பவர்கள், சைவ உணவு உண்பவர்கள் என்று இருக்காங்க. அசைவ உணவு உண்பவர்கள் வந்து நல்லபடியா அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, பட் வந்து எப்படி மேடம் இந்த இந்த பாவங்கள், பாவ வினைகள் எப்படி தாக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல கேள்வி. அதாவது பாவ வினைகள் வந்து எப்படி நம்மளுக்கு வருது, அது எப்படி நம்மளுக்கு தாக்குதுன்னா, அது பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒரு சமாச்சாரம், ரொம்ப ஒரு சிக்கலானதுதான். அதை புரிஞ்சுக்கணும், அந்த வினைப்பயன் விதி எல்லாம் வந்து ரொம்ப சிக்கலானது தான். அது வந்து நாம நினைச்சிட்டு இருக்கோம், இவங்க பாவம் செய்யறாங்களே, இவங்களுக்கு அநீதி செய்யறாங்களே, இவங்களுக்கு உடனடியா ஏதாவது உடனே அதுக்கு பாவ விமோச்சனம், அதுக்கு வந்து அந்த அவங்களுக்கு கஷ்டம் உடனே வந்தாகணும்னு நாம நினைக்கிறோம் இல்லையா. மத்தவங்களை அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவங்க சைவ உணவினர்களாக இருக்கட்டும், இல்ல அசைவம் சாப்பிடறவங்களா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ தீய வினை செய்திருக்காங்க, உங்களுக்கு அகேன்ஸ்டா ஏதோ செய்திருக்காங்க, அவங்க நீ நியாயம் கிடையாது, நீங்க தான் நியாயத்துல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால உடனடியே அவங்களுக்கு ஏன் கைமேல் பலன் வருதில்லை
அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற மனசுல இருக்கிற ஒரு கேள்விதான். அது வந்து அது நியாயமான கேள்வின்னு ஒரு அளவுக்கு பார்த்தோம்னாக்கா, ஆனா வந்து இந்த கர்ம வினைப்பயன் விதிங்கிறது ரொம்ப சிக்கலான சமாச்சாரம், அது அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் நல்லா படிச்சுட்டு மேல வரான், வந்துட்டு நல்லா என்ஜினியரிங் படிச்சிடறான். அதுக்கப்புறமா அவனை வந்து முன்காலத்துல கொஞ்சம் வருஷங்கள் முன்னால இருக்கிற சமாச்சாரம் கதைன்னு வச்சுக்கல, அப்ப வந்து உடனே அவனை வந்து அவன் வந்து நல்ல ஒரு என்ஜினியர்ல டாக்டர் ஆயிடுறான், நல்ல டாக்டர் ஆயிடுறான். அவனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஆவல்ல வந்து அமெரிக்கா அனுப்பிச்சிடுறாங்க. அமெரிக்கா அனுப்பிச்சு நல்லா அந்த பையன் ஜம்முன்னு டாக்டர் தொழில் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து அவங்க வந்து அசைவ உணவு சாப்பிடுவாங்க, அவங்க ஒன்றும் அவ்வளவு தூரம் அப்படி ரொம்ப நல்லவங்களா யாருக்கும் தெரியல, ஏன்னா அவங்களுடைய காரியத்தை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏன் அந்த அந்த பாவ வினை அவங்கள செய்யற அந்த கர்ம வினைக்கு அவங்களுக்கு பலன் எப்ப கிடைக்கும், ஏன் இப்பவே கிடைக்கிறது இல்லை, இதெல்லாம் தானே நிறைய பேருக்கு கேள்வியா இருக்கு. அது ஏன்னாக்கா அவங்க செஞ்ச புண்ணியம், அந்த புண்ணியத்தின் பலனாக அவங்களுக்கு வந்து ஒரு பையன் நல்லா பிறக்கிறான், நல்ல புத்திசாலி, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு மெடிக்கல் சீட் வாங்கி அவன் டாக்டர் பட்டம் எடுத்து வெளிநாட்டுக்கு போய் நல்ல கை நிறைய சம்பாதிச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா என்ன ஆயிடுது, திடீர்னு கொரோனான்னு ஒண்ணு வந்துடுது, கொரோனாவோ ஏதோ ஒண்ணு வந்துடுது. வந்துட்டு அந்த சிக்கல்ல வந்து அவன் போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்ணணுமா, பண்ணித்தானே ஆகணும், சும்மா உட்காந்துருக்க முடியாது வீட்டுல, ஏன்னா சாப்பிடணும் இல்லையா. அதனால அந்த அவனுடைய அந்த டாக்டர் தொழில் பண்ணிதான் ஆகும். அவன் அங்க பண்ணும்போது அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தினமும் தினமும் வரும்போது எல்லாம் அந்த அம்மா பக்கு 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 பக்குன்னு இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து நிறைய புண்ணியம் தேவை, எதுக்கு அந்த மாதிரி ஒரு பையன் பிறக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவன் வந்து அமெரிக்கால போய் அந்த மாதிரி டாக்டர் படிப்பு படிச்சு அங்க போய் செட்டில் ஆகி நல்ல சம்பளத்தோட ஜம் ஜம்னு நல்லா இருக்கு, புதுசான காரு பங்களா எல்லாம் வாங்கி அழகா செட்டில் ஆகிற வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கும். அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அது வரைக்கும் அந்த புண்ணியம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எப்போ இதில் அந்த புண்ணியம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சரியா இருந்துச்சு, இந்த பாவம் மொல்ல உள்ள நுழையும் போது தான் இந்த மாதிரி கொரோனான்னு ஒன்று வரும். அதுக்கு வந்து ஆஸ்பத்திரி போக தான் வேணும், அதுல போய் வைத்தியம் பார்க்க தான் வேணும். ஸோ அந்த மாதிரி நோயாளிகள் கூடவே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுமோ, இந்த தொற்று சீக்கிரமா பரவிடுதே அப்படிங்கிற பயங்கள்லாம் இந்த அம்மா அப்பாவுக்கு இருக்குமா, இருக்காம போகுமா. அப்புறம் வந்து இவங்க அங்கேயும் போக முடியாது, அவனா இங்க திரும்பியும் வர முடியாது. இங்க வந்தாலும் அதே தொழில் தான் பார்த்தாகணும். ஸோ முதல்ல என்ன தொழில், டாக்டர் ஆகணும், ரொம்ப நல்ல காசும் பணமா ஜம்முன்னு இருக்கலாம் உலகத்துல அப்படின்னு நம்ம நினைச்சோமோ, அதே தொழில் வந்து கசப்படைஞ்சிடுது இல்லையா. இனிப்பா இருந்த ஒண்ணு வந்து காலப்போக்கில் கசப்பா எடுத்து பாருங்க, அதுதான் கர்ம வினைப்பயன். ஸோ இதை நுணுக்கமா நம்ம தெரிஞ்சுக்கணும். உடனே உடனே கைமேல் பலன் வரும்னு நம்ம திட்டப்படி வராது, அதுக்குன்னே ஒரு தனியா அந்த திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை நாம் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாலே போட்டுட்டு தான் வரோம். ஸோ நம்மளுக்கு அநியாயம் பண்றாங்க, இவங்களுக்கு என்ன தர்மமே இல்லையா, இங்க நியாயமே இல்லையா, உலகத்துல தர்மம் செத்து போயிடுச்சா, கெட்டு போயிடுச்சா, உண்மைங்கிற சத்தியத்துக்கு வழியே இல்லையா அப்படின்னு எல்லாம் சொல்லி பல சினிமாக்கள் கூட எல்லாம் பார்த்துருக்கோம். கடவுள் கிட்ட சண்டை போடுவாங்க, ஏன்னா தர்மம் நியாயம் நீதி எதுவுமே இல்லையா, கடவுளே நீங்க கண்ணு இருக்கா உங்களுக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க இருக்கீங்களா, எனக்கு இழைக்கப்படும் அநீதியை நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்களான்னு நம்ம அப்படி கேட்கறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி எல்லாரும் அப்படி நினைக்கிறோம், ஆனா வந்து எல்லாமே திட்டமிட்டு கரெக்டா நியதிப்படிதான் நடந்துட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்ப நம்ம புரிஞ்சுக்குவோம், எப்ப தியானத்துக்கு வரமோ, எப்ப ஆன்மீகமா நல்ல முழுமையா மாறுறோமோ, முள்ள முள்ள மன பக்குவம் அடைஞ்சு அந்த ஆன்மீக சமாச்சாரங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இதெல்லாம் விளங்கும், நல்லா கிளியரா விளங்கும். என்னன்னாக்கா நம்ம எல்லாமே நீதிப்படிதான் இங்க நடந்துட்டு இருக்கு, அநீதிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ரிச்சர்ட் பேக் சொல்லியிருக்காரு. திருப்பியும் சொல்றேன், த மார்க் ஆஃப் யுவர் இக்னரன்ஸ் இஸ் த டெப்த் ஆஃப் யுவர் பிலீஃப் இன் இன்ஜஸ்டிஸ் அண்ட் ட்ராஜடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு உங்களுடைய அறியாமைங்கிறது எவ்வளவு ஆழத்துல போயிருக்குன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு அநீதியும் ஒரு விபத்துகளும் நடக்குது, ட்ராஜடி அதாவது துக்ககரமான சமாஜங்களும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுக்கிறோம். அது இல்லவே இல்லை, துக்கமும் இல்லை அநியாயமும் இல்லை, எல்லாமே நீதிப்படிதான் நடக்குது. நாம நம்மளுக்கு அந்த இன்னொரு பகுதி தெரியாததுனால இதுதான் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப வந்து எப்படி டிராமா அல்லது சினிமால ஒரு ராஜா வந்து பார்த்தாக்கா அந்த ராஜா தான் அந்த நிஜமாவே வாழ்க்கை முழுக்க ராஜாவா என்ன, அந்த நேரத்துக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து ராஜாவா ஆக்ட் பண்ணிட்டு போனோம் அவ்வளவுதான், அதுக்கப்புறமா அவர் யாரோ. அந்த மாதிரிதான் நம்ம கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆக்டிங் இங்க பண்ணிட்டு போனோம் அவ்வளவுதான். சோ அந்த நேரத்துல நம்மளுக்கு வந்து அந்த
வினை பயன்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து அதே திட்டமிட்டபடிதான் வருது. அதனால வந்து எந்த எதுவுமே அநீதி கிடையாது, எதுவுமே தர்மம் இல்லாததும் கிடையாது, எல்லாமே தர்மப்படி நீதிப்படி எல்லாம் பக்குவமா நல்லா டிராஃப்ட் பண்ணி அழகா கிளீனா சார்ட் அவுட் பண்ணி தான் இங்க வருது எல்லாமே. நம்ம கண் பார்வைக்கு அது கம்மியா தெரியுது, அது சரியா இல்லாத மாதிரி தோணுது. ஏன்னாக்கா நமக்கு இயற்கை அது மறுபக்கம் தெரியாம இருக்கு, மறைஞ்சிருக்கு. அதனால சோ அது கூட தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்து தியானிகளுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ரொம்ப நிறைய பல ஜென்மங்களா தியானம் பண்ணி ரொம்ப முதிர்ந்த ஆத்மாக்களுக்கு அதெல்லாம் தெரிய வரும். அதனால அவங்க வந்து பக்குவமா பேசாம இருந்துருவாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க முழுமையா ஒரு நெற்கதிர் நல்ல வளைஞ்ச நெற்கதிர் போல் தலை குனிஞ்சு பவ்யமா பக்குவமா இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்ச நிலையில அப்படி இருப்பாங்க. சோ அவங்கதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாமே நீதிக்கு உள்ளதான் நடக்குது, எதுவுமே அநீதி இங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கும் ஆச்சரியமா இருக்குது, என்னடா அப்படி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொன்ன உதாரணம் தெரியுது இல்லையா, ஒருத்தருக்கு கஷ்டம் ரொம்ப அதிக அளவு கஷ்டம் வேணும்னாக்கா இப்படிதான் ஆகும். நல்ல எதை நம்ம ரொம்ப விரும்புறோமோ அது வந்து கசப்பா அடைஞ்சிடும் பாருங்க. இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும் சொல்லி ஒரு பாட்டு உண்டு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நல்ல பாட்டு. அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து இதெல்லாம் சகஜம்தான், அதெல்லாம் நீதிப்படிதான் நடக்குது. சோ அசைவ உணவு இது எந்த ஒரு அசைவ உணவுன்னு மாத்திரம் இல்லை, எந்த ஒரு ஹிம்சையை செய்தாலும் அதுக்குள்ள பலனை நம்ம அனுபவிக்காம போகவே முடியாது. நம்ம மனசு விடாது, திருப்பியும் போய் கெஞ்சி அந்த மாஸ்டர்ஸ் கிட்ட இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் கெஞ்சி எனக்கு இன்னொரு பிரிவி கொடுங்க, இவ்வளவு கொடுமைகள் நான் இழைச்சிருக்கேன், எனக்கு ஒரு பிரிவி வேணும், அதெல்லாம் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் போட்டுட்டு வருவோம். திருப்பியும் அநீதியே செஞ்சோம்னா திருப்பி திருப்பி அதே வாழ்க்கையை திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கணும், இதுலயே விழுந்துட்டு இருக்கணும். இன்னும் கஷ்டங்கள் ஜாஸ்தியாகும் போக போக. இப்ப பாத்தீங்களா, இப்ப பாருங்க, இப்ப எல்லாம் அந்த மாதிரி கொரோனான்னு ஒன்று வந்துருக்கு, அதுலயே இன்னும் அதை மாற்றிட்டு தனியே உருமாற்றிட்டு வருதான். இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, பீதி அச்சம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா நம்ம அந்த விலங்கினத்துக்கு ஏற்படுத்தின அச்சம் அந்த பீதி தான், அதுதான் நமக்கும் வந்து சேரும். அதான் மனித இனத்தையே வந்து உலுக்கக்கூடிய ஒரு சமாஜமா, உலக அளாவிய மக்களை உலுக்கக்கூடிய ஒரு சமாஜமா அந்த COVID-19 மாறி இருக்குனாக்கா, அதுவே வந்து தர்ம தேவதை வந்து தன்னுடைய தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அனுப்பிச்ச சமாச்சாரம் தான் தெரிஞ்சுக்கணும். நாம எல்லாரும் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம யாருக்கு எந்த அநீதி செஞ்சாலும் அது வந்து நம்மளுக்கு திரும்பி வரும் அப்படிங்கறத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பதில் வந்து பலருக்கும் ஒரு கண் திறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மிக்க நன்றி. நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட்லயும் இன்னும் மற்ற இயக்கங்களையும் சைவ உணவை பற்றி ஏன் அழுத்தமாக கூறுகிறார்கள்? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆமா, நம்ம PSSM மற்றும் சில பல இயக்கங்கள் இருக்கு, ஆன்மீக இயக்கங்கள், அவங்க எல்லாம் சைவ உணவை பற்றி சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ரொம்ப வலியுறுத்துறது வந்து நம்ம PSSM மற்ற இன்னும் சில சங்கங்கள்லாம் அதை வலியுறுத்துறாங்க. அது ஏன் நம்ம இயக்கத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை சொல்றோம்னாக்கா, அந்த தியானம் நல்லா கைகூடணும்னாலே நம்ம தியானம் தானே சொல்லி கொடுக்குறாரு நம்ம பத்திரிஜி எல்லாருக்கும். அவர் வந்து அது எல்லாருக்கும் கைகூடணும்னாலே அந்த அஹிம்சை மார்க்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. அஹிம்சை தான் தலையாய தர்மம், அஹிம்சா பரமோ தர்மம். அதனால தர்மத்தில் தலையாயது எதுன்னா அஹிம்சை தான். சோ எந்த ஒரு பிராணிக்கும் ஹிம்சை பண்ணிட்டு நீங்க திருப்பியும் தர்மமான பாதையான தியானத்துல வந்து உட்கார முடியுமா? அது வந்து ஒண்ணுக்கும் ஒண்ணு முரணா இருக்கு இல்லையா, அது வந்து வேறுபட்டு இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா. அதனால அது அப்படி செய்யக்கூடாது. சோ அதனால வந்து நாம வந்து வாழ்க்கையிலயும் வந்து அஹிம்சையை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத வந்து வலியுறுத்துறதுக்காக அது முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து நம்ம சாப்பாட்டுல இருந்து தான். அந்த ஹிம்சை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா சாப்பாட்டுல இருந்து தான். சோ அந்த அசைவ உணவுங்கிறது அது வந்து ஹிம்சையை ஏற்படுத்தக்கூடியது. அந்த பிராணிகளுக்கெல்லாம் ஹிம்சையை ஏற்படுத்தி தான் நம்ம அசைவ உணவை சாப்பிடுறோம். அதனால அது அறவே விலக்கிட்டு அதை விடுத்துட்டு நம்ம வந்து சைவ உணவினர்களாக எல்லாரும் மாறணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலியுறுத்தப்பட்ட, மிகவும் அழுத்தி கூறப்பட்ட, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்ட ஒரு கொள்கை, நம்மளுடைய கொள்கை. அதனால வந்து இதைத்தான் நம்ம எடுத்துட்டு போறோம். நிறைய இதுல வந்து விழிப்புணர்வு பேரணிகள்லாம் நடத்தியிருக்கோம். சைவ உணவு விழிப்புணர்வு பேரணி அப்படிங்கிறது பல ஊர்கள்லயும் நம்ம நடத்திட்டு தான் வரோம், நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இப்ப வந்து இந்த கொரோனா டைம்ல இருக்கிறதுனால நம்ம அதை எடுக்கலையே தவிர்த்து, மற்றபடி இத்தனை வருஷமா நிறைய காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இன்னும் முக்கியமான தினங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி பேரணி எடுத்துட்டு போய் அந்த விழிப்புணர்வை ஜனங்கள் மத்தியில ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே நாம அதெல்லாம் செஞ்சிருக்கோம். நிறைய மாற்றங்கள் அதனால வந்திருக்கு. நிறைய பேர் வந்து
அந்த அசைவ உணவை விடுத்து அவங்க சைவ உணவினர்களாக மாறி இருக்காங்க, எத்தனையோ பேர் மாறி இருக்காங்க. சோ அது ஏன்னாக்கா அவங்கள தர்ம வழியில கொண்டு வரணும், அவங்களுடைய சாப்பாடு கூட தர்மமா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த தர்ம வழியில சமைக்கப்பட்ட அந்த சாப்பாடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து ரொம்பவும் இதுவா ஸ்ட்ராங்கா நம்ம வந்து வலியுறுத்துறோம், ரொம்ப அழுத்தி அதை வலியுறுத்துறோம். ஏன்னாக்கா அதை விட்டுட்டோம்னாக்கா என்ன ஆகும், தியானம் கூட சரியா கை கொஞ்ச நாளைக்கு தியானம் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும், கடைசியில அவங்களுக்கு எதெல்லாமோ கஷ்டங்கள் வந்துடும். இப்ப ராவணன்கிற பெரிய தியானி தான், ஆனா வந்து அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்தா, அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா அவனுக்கு அவனுக்கு நிகழ்ந்த கொடுமை நம்ம தெரியுமே, நம்மளுக்கு எல்லாம் படிச்சிருக்கோம். கடைசியில ராமன் கையால அவன் இருந்து போயிட்டான். சோ அதனால அத்தனை பெரிய அசுரன், அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தவன், ஆனா வந்து என்னன்னாக்கா அசைவ உணவினாலேயே அவனுடைய எண்ணங்கள்லாம் வேற மாதிரி இருந்து அது வந்து தர்மமான வழியில போல பாருங்க, கடைசியில அப்படிதான் ஆகும். அதனால மொல்ல 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 எல்லாமே மாறிட்டு வரும். வரும்போது அந்த குணாதிசயங்களும் மாறி அந்த வன்முறையை வந்து அவன் கடைபிடிச்சிட்டான். சோ வன்முறையில இறங்கும் போது என்ன ஆயிடுதுனாக்கா அதுல வந்து பெரிய பேரழிவு தான் வந்து அவங்க சந்திக்க வேண்டி வரும். சோ அதனால இன்னைக்கு கூட ராவணன் சொன்னாக்கா ராமன் ராவணன் எடுத்தோம்னாக்கா ராவணனை போல இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கெட்ட ஒரு கேரக்டர் மாதிரி தானே நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அது ஒரு நிஜமா நடந்திருக்கலாம், அல்லது ஒரு எழுதப்பட்ட ஒரு கதையா கூட இருந்திருக்கலாம். இருந்தா கூட அதுல வந்து ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. அதாவது அசைவ உணவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம தியானம் பண்ணா கூட அந்த தியானத்தின் பலன் முழுமையாக வராது, அது வந்து அது ஏற்படாது, ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒண்ணு வந்து தர்மமானது, தியானம்ங்கிறது தர்மத்தை பறைசாற்றுறது, தர்மம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயம் அந்த அசைவ உணவுங்கிறது அதர்மத்தை குறிக்கிறது. ரெண்டும் எப்படி கலந்து சேர்ந்து போக முடியும், போலீஸும் திருடனும் கை கொடுத்துட்டு போக முடியுமா அந்த மாதிரி. சோ அதனால எதிர் எதிரா இருக்கிறவங்க, எதிர்மறையா இருக்கிறவங்க ரெண்டும் சேரவே முடியாது. அந்த மாதிரி யார் யார் தியானத்துக்கு வராங்களோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா சைவ உணவினர்களாக மாறித்தான் ஆகணும் அப்படிங்கறதான் விதி. சோ அந்த அதை வந்து நம்மளுக்கு வந்து இந்த விலிங்கனத்தை கொல்வதற்கு எந்த வித அதிகாரமுமே கிடையாது. ஆனா தாவரத்தை வந்து கொல்லறது கிடையாது, அதை வந்து கிள்ளி தான் எடுக்கிறோம். நம்ம ஜாஸ்தி அதை பறிச்சு எடுக்கிறோம், அதுக்கு அவங்க தராங்க நம்மளுக்கு அந்த கனிகள் காய்கள்லாம் அவங்க தராங்க, அதை நம்ம வாங்கிக்கிறோமே தவிர்த்து அந்த செடியை கம் அந்த மரத்தையோ அதை வெட்டி எரிஞ்சிடுறது இல்ல, அதை கொன்னுடுறது இல்ல. அதனால நம்ம எந்த கெடுதலுமே ஜாஸ்தி செய்யாம இந்த உலகத்துல வாழ்ந்தும் ஆகணுமே, அதுக்காக தாவர உணவு வேணும் தான் நம்மளுக்கு. சோ அதனால வந்து அதை அந்த கம்மி வெளியோ அல்லது வெளியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம அந்த இதுல தர்ம வழியில போய் அந்த மாதிரி உணவை தான் நம்ம சாப்பிடுறோம். சோ அந்த யாரு அசைவ உணவினர், சைவ உணவினர்கள், அசைவ உணவினர்கள் தான் வந்து இந்த அதர்மமான வழியில சமைக்கப்பட்ட அந்த உணவை சாப்பிடுறோம் இல்லையா. அதை வந்து கொன்று ஒரு இளைஞனத்தை கொன்று தின்னும்போது நிஜமா அதுல தர்மம் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இயற்கையில இருக்கும் விலங்கின வந்து எத்தனையோ முன்னேறின ஆத்மாக்கள், அந்த தாவர இல பார்த்ததுனாக்கா தாவரங்களை பார்த்ததுனாக்கா, அதனால நம்ம வந்து அவங்கள எந்த விதத்திலையும் கொல்லறதுக்கு அதிகாரம் கிடையாது, அதுதான் உண்மை, பேருண்மை. பல மகான்களும் அதை சொல்லியிருக்காங்க. தர்ம தேவதை கூட நம்ம பக்கம் திரும்பாது, அருள் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அதனால ஒருபோதும் அசைவ உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னே சொல்லியிருக்காரு. கொல்லாமை புலால் மறுத்தல் எல்லாம் அற்புதமா எழுதியிருக்காரு, 10 பாடல்களையும் எல்லா அதுதான் சொல்லியிருக்காரு. அதனால நம்மளுக்கு எந்த நன்மையும் வரவே வராது, கெடுதல் தான் வரும் அப்படிங்கறத அவரும் சொல்லியிருக்காரு. சோ இந்த கோட்பாடுகள் எல்லாம் எடுத்து வள்ளலார் எல்லாரும் சொல்லியிருக்கிற கோட்பாடுகள் எல்லாம் பல உலகாய மகான்கள், உலகாய ஞானிகள் அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிற கூற்றெல்லாம் சேர்த்து எடுத்துதான் பத்ரிஜி வந்து ஆமா இதை வந்து ரொம்ப முக்கியமா வலியுறுத்தக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். ஏன்னா அவர் வந்து 1979 அவர் ஞானம் அடையறதுக்கு முன்னால 100,000 புஸ்தகங்கள் படிச்சிருந்தாரு அப்பவே. அப்ப எல்லா மகான்களுடைய ஞானமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அப்பவே தெரிஞ்சிருச்சு. சோ அதனால அவர் வந்து தன் அந்த கோட்பாடுகள் எல்லாம் அவர் தான் முதல்ல இது பண்ணினாரு, அவர் தான் இயற்றினாரு அந்த கோட்பாடுகள் எல்லாம். அந்த பிரமிடு ஆன்மீக இயக்கம்ங்கிறதே வந்து அந்த கோட்பாடுகளின் 18 கொள்கைகளின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு இல்லையா. அதுலயே வலியுறுத்தி சொல்லிட்டார் இந்த மாதிரி ஒருபோதும் அசைவ உணவை சாப்பிடக்கூடாது, முட்டை போன்ற அந்த மாதிரி காளான் முட்டை பூண்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு தான் இருப்பார். ஏன்னா அப்பதான் போய் சேரும், இல்லட்டக்கா ஜனங்களுக்கு அறியாமையில தானே தப்பு செய்யறாங்க,
சோ தப்பு செய்தவங்களுக்கு எடுத்து சொல்லி அதோடைய தீமைகள் எல்லாம் எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அதனாலதான் நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி சொல்லிட்டே வரும். சோ அதனால வந்து நம்ம இயக்கம் வந்து இதுல ஒரு லீடர்னே சொல்லலாம். இந்த மாதிரி அசைவ உணவை வந்து விழுத்து சைவ உணவினர்களாக எல்லாரும் மாறணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப வலுக்கட்டாயமா எல்லாரையும் இழுத்துட்டு வரோம். ஏன்னாக்கா அது அதுதான் செய்யணும், அதுதான் எல்லா இயக்கங்களும் செய்யணும். எல்லா இயக்கங்களும் சொல்றாங்க, ஆன்மீக இயக்கங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அசைவ உணவு வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அளவுக்கு ரொம்ப வலியுறுத்தல, ஏன்னா நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமா தோணுது. அதனால நம்ம அதை வலியுறுத்துறோம். நான் புத்தரின் வழியில எல்லா பெரும் மகான்களின் வழியில வந்திருக்கிற பெரிய இயக்கம் இது. அதனால கண்டிப்பா அவங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை அவங்க சொன்ன ஞானத்தை எல்லாம் எடுத்து அதை சாரா பிழிஞ்சு அதை தான் பிஎஸ்எஸ்எம்லயே வந்திருக்கு. பிரமிட் ஆன்மீக இயக்கத்திலேயே அதுதான் சேர்ந்திருக்கு. அதனால இதை வலியுறுத்த தான் வேணும். எல்லாரும் அதைத்தானே நம்ம சொல்லுவோம், எடுத்த உடனே நீங்க அசைவ உணவினர்களா இருந்தா சைவத்துக்கு மாறிடுங்க சார் அப்படின்னு சொல்லி முதல்ல அதைத்தானே கேட்டுக்கோம். அது கூட சமயங்கள் சொல்லாம அவங்க தியானம் செய்ய செய்ய அவங்களே விட்டுடுறது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. நிறைய பேர் தியானத்துல வர 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 இந்த அசைவ உணவு வேண்டானே அவங்க வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த நாட்டம் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு வரோம். நிறைய பேர் மாறி இருக்காங்க, ரொம்ப நல்ல சேஞ்சு. இன்னும் நிறைய பேர் மாறணும். உலகளாவிய விதத்துல வந்து நம்ம மாற்ற முடிஞ்சதுதான் ரொம்ப நல்லது. மாறிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நாஸ்ட்ராடாமஸ் கூட சொல்லியிருக்காரா, உலகில் வாழும் மனிதர்கள் அனைவரும் சைவ உணவினர்களாக இந்த காலகட்டத்துல மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாகவே சூப்பரா சொன்னீங்க மேடம். இப்ப நீங்க சொன்ன மாதிரியே நிறைய மக்கள் ஒரு நாளைக்கு எனக்கு ஒன்னு ரெண்டு போன் வந்துகிட்டே இருக்கு, தியானத்தை பத்தி அவங்க டவுட்ஸ் கேக்குறாங்க. அவங்க இந்த அசைவத்தை விட்டுட்டு நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் மேடம், மிந்தியெல்லாம் தெரியாம அந்த சுவைக்காக நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எவ்வளவோ தவறுகள் செஞ்சோம், நீங்கெல்லாம் எத்தனையோ கிளாஸஸ்ல இந்த சைவ உணவை பத்தி நீங்க எவ்வளவு நன்மைகள் இருக்கு, அது அந்த அசைவம் சாப்பிடுறதுனால நம்ம சரீரத்துல எவ்வளவு பாதிப்பு ஏற்படுறது, இதெல்லாம் நீங்க சொல்ல சொல்ல நாங்க ரொம்ப தெரிஞ்சுகிட்டோம்மான்னுட்டு அவங்க எல்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது மேடம். நிஜமாக நீங்க எல்லாம் ஒருத்தர் மாறு, எங்க குடும்பத்துல சில பேர் மாறல எப்படின்னு கேக்குறாங்க. நீங்க தியான சாதனை நல்லா செய்யுங்க, உங்களுடைய எனர்ஜி சென்றது உங்க வீட்டுல இருக்கிறவங்களை கண்டிப்பாக மாத்தும் மேடம் நாங்க சொல்லிட்டு இருப்போம் மேடம். ரொம்ப ரொம்ப நல்ல விளக்கம் கூறினீர்கள் மேடம், ரொம்ப சந்தோஷமா. இதனை பார்த்து இன்னும் அசைவம் சாப்பிடுறவங்கள நிறைய நிறைய மாற்றம் வரணும். இந்த உலகம் பூரா நம்ம குருஜி நினைக்கிற மாதிரியே எல்லாருமே சைவர்களாக மாறி எந்த ஜீவ பிராணிக்குமே எந்த ஒரு கஷ்டத்தையும் தராம எல்லாருமே ஒன்னஸ்ல சந்தோஷமா இருக்கணும்ட்டு நம்ம எல்லாருமே நினைச்சிட மாதிரி நடக்கணும் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம், வண்டர்ஃபுல் செஷன். அன்பான பிஎம்சி தியானிகளே, இவ்வளவு நேரம் நாம திருமதி கிரிஜா ராஜன் அவர்கள் கூறிய இந்த சைவ உணவு எவ்வளவு நன்மையை கொடுக்கிறது, அசைவம் சாப்பிடுறதுனால உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் எவ்வளவு கஷ்டங்களுக்கு ஈடாகிறது என்றதை பத்தி நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அவங்களுக்கு நாம் எல்லாருமே நன்றியை கூறிக்கலாம். இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் என்று இருந்ததுனால் நீங்க இந்த தொலைபேசிக்கு நீங்க போன் பண்ணலாம். அந்த நம்பர் வந்து 766-755-5552 என்ற ஒரு தொலைபேசி எண்ணுக்கு நீங்க போன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பாக நீங்க அதனை தீர்த்து கொள்ளலாம் மாஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம், எக்ஸலன்ட் செஷன், பியூட்டிஃபுல்லா எல்லாமே சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி அம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சூர்யா மேடம், எக்ஸலன்ட் மேடம், தேங்க்யூ சோ மச்.